ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கேபின். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு டிஃபனுக்கெலாம் தேவையான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வடகறி, மெட்ராஸ் வடகறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க என்னென்ன பொருள்னு காட்டுறேன். அதுக்கு வந்து கடலை பருப்பு நமக்கு எவ்வளோ வந்து வடகறி தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்து ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து சீரகம், கொஞ்சம் சோம்பு, கல் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு, கறிவேப்பிலை, மல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, லவங்கம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு கட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடலை பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சின்னு வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி வேகிற பாதத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா உதுத்துட்டு தான் நம்ம வந்து வடகறி தாளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கடலை பருப்பு அரைச்சி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து வடகறி தாளிச்சிக்கலாம். வேக வச்சு உதுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வடகறி. ஆயில் சூடாகட்டும், கடுகு சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிச்சு, இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறிக்கிட்டோம். இப்போ வந்து லவங்கம், சோம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து தட்டி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுன்னு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு. இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுனால் வடகறி தான் அது. இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை, கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து எண்ணெயிலே சேர்க்காதீங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடலை பருப்பு புது வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வந்து கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு அரைச்சதுலேயே மிக்சி ஜார்லேயே நான் தண்ணி கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நம்ம வடகறி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இட்லி, தோசைக்கு, வடை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வடகறி இது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து பத்தலைன்னா உப்பு காரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சத்துக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வடகறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வந்து இதே மாதிரி இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து வடகறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே கொத்தமல்லி மல்லியில் நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அம்மா கேபனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.